வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாய அமைச்சர் குறித்து தயாசிரி ஜெயசேகர விமர்சனம். மட்டக்களப்பு விமான நிலையத்தில் புதிய திட்டம் ஆரம்பம். மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்கள் மாநகர சபையின் முதல்வரிடம் முறைப்பாடு. இலங்கைக்கான கனடா தூதுவர் ஜாழ்ப்பாண திட்டம் விஜயம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் இலங்கைக்கு எச்சரிக்கை. ரிஷாத் பதியுதீனின் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு. வடமாகாணத்திற்கான எதிர்பார்ப்புகள் குறித்து புதிய ஆளுநர் கருத்து தெரிவிப்பு. விலை அதிகரிப்பு தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் ஜகத் குமார சுமித்ரா ஆராய்ச்சி கோரிக்கை. கிளிநொச்சி பகுதியில் சட்டவிரோத மண் அகழ்விற்கு மக்கள் விசனம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். விவசாய அமைச்சருக்கு விவசாயத்தை பற்றிய புரிதல் இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். உரம் தொடர்பான தற்போதைய நெருக்கடிக்கு அமைச்சர் மட்டுமல்ல முழு அரசாங்கமும் பொறுப்பு என்றாலும் எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து அமைச்சர் மகிந்தானந்த அளித்கமகே மிகவும் பொறுப்புடன் செயற்பட்டிருக்க வேண்டும். ரசாயன உரத்திற்கு பதிலாக கரிம உரத்தை பயன்படுத்துவது படிப்படியாக செய்யப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் ரசாயன உரத்தை தடை செய்வதன் மூலம் விவசாயி இயற்கை விவசாயத்திற்கு பழக்கப்பட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாடு முழுவதும் நெல் விவசாயிகள், காய்கறி விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதி பயிர்களை வளர்ப்பவர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலை உடனடியாக மாற வேண்டும் என்றும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் எனவும் இயற்கை விவசாயத்தை முறையாக ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக மட்டக்களப்பு விமான நிலையத்தில் ஜோய் ரைட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜோய் ரைட்ஸ் விமான நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லும் குறுகிய தூர விமானமாகும். கடந்த வாரம் 3 விமானங்களில் இருந்து 36 பயணிகள் சுற்றுலா பயணத்தில் இணைந்து கொண்டனர். அத்துடன் விமான நிலையத்தை சுற்றியுள்ள வான்பரப்பில் சுமார் அரை மணி நேரம் பயணம் செய்தனர். மட்டக்களப்பு விமான நிலையத்தை உள்நாட்டு விமான நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கான முதல் படியாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எதிர்காலத்தில் ரத்மலான மற்றும் ஜாழ்ப்பாணம் விமான நிலையங்களுக்கு அருகில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாநகர சபையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக தம்மை பழிவாங்கும் செயற்பாட்டை முன்னெடுப்பதாக மாநகர சபையின் ஊழியர்கள் மாநகர சபையின் முதல்வரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபையில் வாயில் கதவினை மூடி சிலர் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக சுகாதார ஊழியர்கள் சிலரை மாநகர ஆணையாளர் அச்சுறுத்தியதாகவும் வேலை வழங்க முடியாதென விரட்டியதாகவும் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது குறித்த ஊழியர்களுடன் மாநகர சபை முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்துரையாடியுள்ளதுடன் இதன்போது வேலைத்தளத்திற்கு பொறுப்பாக இருந்தவரும் அழைக்கப்பட்டு மாநகர முதல்வரால் எச்சரிக்கப்பட்டதுடன் ஊழியர்களை பழிவாங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மாநகர சபையின் ஆணையாளரால் எழுத்து மூலமான அறிவுறுத்தல்கள் கிடைக்காமல் எந்த ஒரு செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டாம் எனவும் இதன்போது ஊழியர் பொறுப்பு மேற்பார்வையாளருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான கனடா தூதுவர் டேவிட் மக்கினோன் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அவர் தற்போதைய வைத்திய சேவைகள் மற்றும் தொற்று நிலைமைகள் பற்றி வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்டு அறிந்து கொண்டார். அத்துடன் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் அருங்காட்சியக கட்டிட தொகுதியையும் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் இருந்து உடனடியாக தம்மை விடுவிக்க உத்தரவிடக் கோரி ரிஷாட் பதியுதீன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுக்களை அளிப்பதற்கு இன்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அக்டோபர் 15 திகதி இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக மனுதாரர்களான ரிஷாத் பதியுதீன் மற்றும் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரிஷாத் பதியுதீன் தமது மனுவில் பொய்யான மற்றும் தீங்கிழைக்கும் குற்றச்சாட்டுகளின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் தமக்கு எதிராக அவதூறை ஏற்படுத்தும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயக பிரதேசமான வடமாகாணத்தை சட்டத்தை மதிக்கின்ற அமைதியான மற்றும் பாதுகாப்பான மாகாணமாக மாற்ற விரும்புவதாக வடமாகாணத்தின் புதிய ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். வடபகுதி கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்த பிரச்சினைக்கான தீர்வு குறித்து துறைக்கு பொறுப்பான அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளேன். பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வினை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தை மையப்படுத்தி விவசாயம், கல்வி, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட 53 விடயங்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையில் பணியாற்றத்தான் திட்டமிட்டுள்ளதாகவும்
மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். நாட்டை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் திருப்பி கையளித்துவிட்டு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் சுயதொழிலில் ஈடுபடும் பெண்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு, பால்மா உட்பட ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைப்பினர் நூதன போராட்டமாக கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள குணசிங்க சிலை அருகில் பாச்சோர் தானம் வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். தொடர்ந்தும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை தாங்கிக் கொள்ள முடியாது எனவும் இதன் காரணமாக குடும்பங்களுக்குள் பெரிய நெருக்கடிகளை ஏற்பட்டுள்ளதாக குறித்த அமைப்பை சேர்ந்த பெண்கள் கூறியுள்ளனர். சரியாக நாட்டை நிர்வகிக்க முடியாது என்றால் தயவு செய்து நாட்டை மீண்டும் ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு இந்த பெண்கள் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளனர். நாளுக்கு நாள் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமை தொடர்பான பிரச்சனையில் தலையிடுமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் குமார சுமித்ரா ஆராய்ச்சி கோரிக்கை விடுத்துள்ளார். பொருட்களின் விலைகள் இவ்வாறு அதிகரித்தால் எங்கு சென்று முடியுமோ என்பதை எண்ணி பார்க்க முடியாது. பொருட்களின் விலை அதிகரிப்பை தாங்கிக் கொள்ள முடியாத தரப்பினருக்கு அரசாங்கம் ஏதேனும் நிவாரணத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக சமுர்த்தி உதவி பெறுவோர் உட்பட குறைந்த வருமானத்தை பெறுவோருக்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் கிடைக்காது போனால் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள் விழுவார்கள். அப்படியான நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றால் மக்கள் சட்டியில் இருந்து அடுப்பில் அல்லது அடுப்பில் இருந்து கீழே விழுவது உறுதியானது. அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பொருட்களின் விலைகளை நாட்டு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை கூறுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் சட்டவிரோதமாக மண் அகழ்வு இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். அண்மைய நாட்களாக முகமாலை வடக்கு பகுதியில் கடும் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. வாய்க்கால்களில் மண் ஏற்றப்பட்டு துரிசம் உடைத்தறியப்பட்டு மண் ஏற்றப்பட்டு வருகிறது. இதனால் வெள்ள நீர் வடிந்து ஓட முடியாது காணப்படுவதுடன் கிராமங்களில் வெள்ள பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே இதனை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். இதேவேளை குறித்த பகுதியினை கிராம அலுவலர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பார்வையிட்டுள்ளனர். பசுமை அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட விடயங்களில் இலங்கை விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் சைபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டத்துடன் இணைந்து இலங்கையின் சுற்றாடல் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பசுமை அபிவிருத்தி தொடர்பான கொழும்பு அபிவிருத்தி கலந்துரையாடல் என்ற தலைப்பிலான மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது பசுமை அபிவிருத்தி தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் சைபி கருத்து வெளியிடுகையில், பசுமை அபிவிருத்தி தொடர்பான இந்த விரிவான கலந்துரையாடலை ஐரோப்பிய ஒன்றியம் பெரிதும் வரவேற்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் அதன் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பொதுவான கொள்கைகளையும் செயற்திட்டங்களையும் தயாரிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இலங்கையில் உள்ள மலைக்காடுகள் மற்றும் ஏனைய பிரத்யேகமான வளங்கள் பசுமை அபிவிருத்தி தொடர்பில் பேசுவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை மிகவும் பொருத்தமான இடமாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் 2023 ஆரம்பமாகும் GSP+ வரிச்சலுகை வளங்களில் பாரிஸ் உடன்படிக்கை உள்ளடங்கலாக சூழலுக்கு நேயமான விடயங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் களமிறங்க கூடும் என அறிய முடிகிறது. மொட்டு கூட்டணியின் சார்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராகவே அவர் களமிறக்கப்படலாம் எனவும் இதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் துறப்பார் எனவும் தெரிய வருகிறது. இது தொடர்பில் பிள்ளையான் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பள்ளி பிரசாந்தன் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கையில், கிழக்கு மாகாண மக்களுக்கு நன்மையளிக்கும் வகையில் கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு பிள்ளையான் ஒத்திசைவார் என்று குறிப்பிட்டார். அதாவது கட்சி பச்சை கொடி காட்டினால் பிள்ளையான் களமிறங்குவார் என்பதே அவரின் கருத்தின் சுருக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிள்ளையானின் கட்சி தனித்து போட்டியிட்டது. எனவே பிள்ளையான் பதவி துறந்தாலும் அவரின் கட்சியை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்றம் செல்லக்கூடும். இதேவேளை 2022 முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.